மிகப்பெரிய உலக நாடுகள் நிலவ ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக நிலவில் தண்ணீர் இல்லைன்னு சொல்லி அதை கைவிட்டு நகர்ந்து அந்த சமயத்தில் நிலவில் தண்ணீர் இருக்குது, அதை நான் ப்ரூவ் பண்ணியே தீர்வுன்னு சொல்லி மயில்சாமி அண்ணாதுரையோட தலைமையில் நடந்த சந்திராயன் 1 இந்தியாவோட முதல் டீப் ஸ்பேஸ் மிஷன் சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது. அந்த சமயத்தில் எல்லா வகையிலையுமே காஸ்ட்டை கட் பண்ணி ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக நடத்தப்பட்ட மிஷனும் இதுதான். எப்படி இதை செஞ்சு முடித்தாங்க, என்ன தான் சந்திராயன் பார்த்தது, திஸ் இஸ் அன்சைன்ட். சந்திராயன் 1 பற்றி தெரியாத உண்மைகள். நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்க நிலவில் எந்த ஒரு வளிமண்டலமும் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா தண்ணீர் இருந்தாலும் அது கண்டிப்பாக சூரியனோட வெப்பத்தில் ஆவியாகி எஸ்கேப் ஆகிடும். பட் இருந்தாலும் தண்ணீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைக்குதான் சொல்லி பார்க்குறதுக்காக 1990s நாசா பல விதமான செயற்கைக்கோள்களை அனுப்புகிறாங்க. மிக முக்கியமாக லூனா ப்ராஸ்பெக்டர் தென்துருவ பகுதிகளில் பாசிபிளி தண்ணீர் ஐஸ் வடிவத்தில் இருக்கலாம்ங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுது. பட் அவங்களுக்கு ஒன்லி ஹைட்ரஜனோட அந்த ஸ்பெக்ட்ரம் மட்டும்தான் கிடைக்குது. தண்ணீர் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லை, ஆனால் கண்டிப்பாக அந்த துருவ பகுதிகளில் ஹைட்ரஜன் இருக்குங்கிறத நாசா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இப்போ தென்படாத அந்த சமயத்தில் நிலவில் தண்ணீரை தேட வேணாம் சொல்லி கடந்து போகிறாங்க. ஜப்பானோட அந்த மிஷனும் அந்த மாதிரி கடந்து போக ஆரம்பிக்க இந்தியா நாம ஏன் நிலவுக்கு போகக்கூடாது, நிலவில் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் உண்மையிலே நிலவில் இருக்கா இல்லையாங்கிறத 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாமே சொல்லி ஏர்லி 2000s அந்த முடிவை எடுக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்ரோக்குள்ள டீப் ஸ்பேஸ் மிஷனா நம்ம நிலவுக்கு போறது பெஸ்டா இல்லை வேற ஏதாவது மிஷன் பண்ணுவோமான்னு சொல்லி அதை பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது தான் 2003 August 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்த அட்டல் பிஜாரி வாஜ்பாய் நாம நிலவுக்கு போறோங்கிற ஒரு விஷயத்தை பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்றாரு. சந்திராயன் 1 மிஷன் இஸ் அ கோ. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லீடாக இருந்தது மயில்சாமி அண்ணாதுரை தான். ஸோ அப்போதைக்கு இஸ்ரோ முடிவு பண்ணது நாம நிலவில் போய் இறங்க போறது கிடையாது, இட்ஸ் அன்மேன்ட் மிஷன், நம்ம யாருமே போய் இறக்க போறது இல்ல. சந்திராயனை ஒரு ஆர்பிட்டரா உருவாக்கி அதை வச்சு நிலவ பலமுறை வட்டம் அடிச்சு கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் நிலவில் இருக்க எல்லா விஷயங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 1 inch விடாம துருவ பகுதிகளை தேடி தண்ணீர் இருக்கா இல்லையாங்கிறத 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க. அப்பதான் ஏபிஜே அப்துல் கலாம் மயில்சாமி அண்ணாதுரை கூட பேசி எப்படியாச்சும் நிலவ தொட்டுணும் அப்படின்னு சொல்ல அப்போதான் இந்த மிஷனில் ஆக்சுவலாக இம்பாக்டருங்கிற ஒரு விஷயமும் உள்ளே வந்து சேருது. ஸோ ஆர்பிட்டர் மட்டும் இல்லாமல் இம்பாக்டரையுமே சேர்த்து தான் இந்த சந்திராயன் 1 உருவாக்கப்படுது. பட் ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்பிட்டரை மட்டும் தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆர்பிட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அப்துல் கலாம் நிலவ தொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஒரு இம்பாக்டருமே இவங்க சேர்த்து ரெடி பண்ணி 11 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்ட ஒரு பேலோடாக இந்த மாற்றுறாங்க. இம்பாக்டரோட சேர்த்து 11 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 5 நம்ம இந்தியாவே செஞ்சது, மீதி இருக்க 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் 2 நாசா கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து யூகே ஜெர்மனி பல்கேரியா கூட இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெடி பண்ணி நிலவை முழுசாக சலிச்செடுத்து தண்ணீர் இருக்க விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியே தீரணுங்கிற ஒரு முடிவோட சந்திராயன் உருவாக்கப்படுது. சந்திராயனோட அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. சந்திரானா நிலவு, ஆப்வியஸ்லி யானுங்கிறது ஷிப் கப்பல். ஸோ நிலவுக்கு போகிற ஒரு கப்பலுங்கிறது தான் டெக்னிக்கலான அந்த பேரோட அர்த்தம். 2003 அனௌன்ஸ்மெண்ட் நடந்து அதுக்கப்புறம் இந்த ஆர்பிட்டரை உருவாக்கக்கூடிய அந்த வேலைகள் தொடருது. இந்த மிஷனோட கோல் ஆப்வியஸ்லி நிலவோட துருவ பகுதிகளை ரொம்பவே ஹை டீட்டெயில் மினரலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் இமேஜிங் பண்ணணும். ஸோ அந்த தரைப்பகுதிகளில் என்னென்ன விதமான மினரல்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, தண்ணீர் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி துருவ பகுதிகளை முழுசாக அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு கெமிக்கல் இமேஜ் மேப்பிங்குமே உருவாக்கணும். லூனார் சர்ஃபேஸோட ஹைட் வேரியேஷன், அதாவது மேடு பள்ளங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மேப் பண்ணணும். ஸ்டீரியோகிராஃபிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமை வந்து கவர் பண்ணணும். ஸோ அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஒரு கியூப் வடிவத்தில் தான் இந்த சந்திராயன் உருவாக்கப்படுது. அதில் எக்ஸ்ரே பேலோடும் இமேஜ் பேலோடையுமே முன்னாடியே வச்சுருப்பாங்க. சோலார் பேனல் பிளஸ் ஃபியூல் எல்லாமே மேலே இருக்க மாதிரியும் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு ஆண்டனாவுமே வைக்கப்பட்டிருக்கு. இம்பாக்டரோட சேர்த்து மொத்தம் 675 கிலோ அண்ட் பேலோடாக இங்கேருந்து கிளம்பும்போது 1000 கிலோ இருக்கும். இந்தியா உருவாக்கின அந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட் டெரைன் மேப்பிங் கேமரா, அதாவது மேற்புறமாக இருக்க அந்த டெரைனை எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக மேப் பண்ண முடியுமோ அதுக்காக ஒரு கேமரா, ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷனை எடுக்கிறதுக்கு ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமரா, LLRI லூனா லேசர் அரேஞ்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ அந்த டோப்போகிராஃபியை இன்ஃப்ராரெட் மூலியமாக எந்த அளவுக்கு ஹைட்டு எந்த அளவுக்கு டெப்த் இருக்குங்கிறத மேப் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஹெக்ஸ் ஹை எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், ரேடியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி டோபோகிராஃபியை மேப் பண்ணுறதுக்கு, அதை தொடர்ந்து MIP மூன் இம்பாக்டர் ப்ரோப். ஸோ ஆர்பிட்டர் இருக்கும்போது இந்த இம்பாக்டர் தான் டைரெக்டாக அந்த நிலவு மேலே போய் விழும், விழுந்த இடத்துல ஒரு பள்ளத்தை உருவாக்கி அந்த இடத்துல இருக்க அந்த தூசி துகள்களை தூக்கி வெளியில் எரியும், அதை ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூலியமா கேப்சர் பண்ணி தண்ணீருக்கான அடையாளங்கள் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க. அண்ட் விழுற அந்த இம்பாக்டருக்குள்ளேயுமே 3 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங் வித் அல்டிமீட்டர், ஆப்வியஸ்லி அது எந்த ஹைட்லேருந்து எந்த இடத்த நோக்கி போகுது அது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுறதுக்கான அந்த அல்டிமீட்டர், லூனா சர்ஃபேஸ் அது போகிற இடத்த பார்க்கறதுக்காக VIS வீடியோ இமேஜிங் சிஸ்டம், சேஸ்
சாந்திராஸ் ஆல்டிடியூடினல் காம்போசிஷன் எக்ஸ்ப்ளோரர் இல்லைனா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த ஸ்பெக்ட்ரம் என்னென்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, வெல் நம்ம உலகத்தில் ஏகப்பட்ட வித்தியாசமான எலிமெண்ட்ஸ் இருக்குது, அந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தாலே தெரியும். அண்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்குள்ளே இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய அந்த எனர்ஜி விதவிதமான அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தை உருவாக்கும். அதாவது எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே செப்பரேட்டான விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமாக அனலைஸ் பண்ணி பார்க்கறது மூலிமா அங்கே என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்மளால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கான நிறைய ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸை தான் இந்த பக்கம் சந்திரயானுக்குள்ளே வச்சுருக்காங்க. மற்ற நாடுகள் கொடுத்ததில் நாசா தான் ரெண்டு எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்ணியிருக்காங்க. ஒன்று ரொம்பவே முக்கியமான M3 மூன் மினரலஜி மேப்பர், நிலவில் இருக்க அந்த மினரல்ஸை மேப் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். அண்ட் மினிசார் அதாவது சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார், இதுவும் தண்ணீர் இருக்குமா இல்லையா, ஐஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான். நாசா இது கொடுத்ததுக்கான காரணம் நிலவில் தண்ணீர் இருக்காங்கிறத அவங்க 100% கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த எவிடன்ஸுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. நாசா மாதிரியே ஈசா சர்டு அதாவது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரா சப்ஆட்டம் ரிஃப்ளெக்ஷன் சென்சார், லோ எனர்ஜி நியூட்ரல் ஆட்டம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஜெர்மனியும், ரேடாம் அப்படின்னு சொல்லப்படுற ரேடியேஷன் டோஸ் மானிட்டர் எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது இந்த மூணை சுற்றி இருக்க அந்த ரேடியேஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டை பல்கேரியாவும் கொடுத்துருக்காங்க. 11 எக்யூப்மெண்ட்ஸோட பக்காவாக ரெடியாக இருக்குது சந்திராயன். 2003 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கோட டைம்லைன் 2008 அப்போ தான் லான்ச்சுக்கு ரெடி ஆகுது. PSLV தான் ஆப்வியஸ்லி லான்ச் வெஹிக்கலாக இருக்குது. ஸோ 22 அக்டோபர் 2008 ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து பக்காவான எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாத ஒரு லான்ச். ஸோ எடுத்தோன்னே அது டைரெக்டாக நிலவுக்கெலாம் போல் பூமியை சுற்றி 5 ஆர்பிட் பண்ணியிருக்கேன். 21 நாட்கள் கழித்து தான் அது நிலவையே போய் அடைஞ்சிருக்கு. 1000 கிலோமீட்டர் நிலவை ஃபஸ்ட்டு இனிஷியலாக வட்டம் அடித்து அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டராக அதோடைய அந்த டிஸ்டன்ஸை குறைச்சாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு தூரம் குறையுதோ அந்த அளவுக்கு துல்லியமான கால்குலேஷன் எடுக்க முடியும். ஸோ 100 கிலோமீட்டர் இருக்க அந்த சமயத்தில் தான் இம்பாக்டர் ப்ரோபை தென்துருவ பகுதிகளில் வெளிவிட்டாங்க. 14 நவம்பர் 2008 அந்த ஆர்பிட்டிலேருந்து இம்பாக்டர் பிரியுது. யோசிச்சு பாருங்கள், சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் பிறக்கிற மாதிரி இந்த ஆர்பிட்டர்லேருந்து இம்பாக்டர் பிரிது இருக்குது. நல்ல ஒரு கோயின்சிடன்ஸ். தென் துருவத்தில் சவுத் போர்டில் இருக்க ஷாக்கில்டன் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தில் தான் இந்த இம்பாக்டர் போய் மோதுது. ஸோ இம்பாக்டர் மோதின இடத்துல சூரியனே படாதான், லைக் லிட்டரலி அந்த இடம் முழுக்கவே இருட்டில் தான் மறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த நிலவு 5 டிகிரி சாஞ்சிருக்க அந்த காற்றுனால இங்கே இருக்க எல்லா பள்ளங்களுக்குள்ளேயும் தண்ணீர் இருந்துச்சுன்னா சூரியன் படாத அந்த சமயத்தில் பாசிபிளி அது ஐஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அந்த மாதிரியான பள்ளத்தை சூஸ் பண்ணி பக்காவாக இம்பாக்ட் நடக்குது. நவம்பர் 14 இந்த இம்பாக்ட் ப்ரோப் ஷாக்கில்டன் பக்கத்தில் கிராஷ் ஆன அந்த காற்றுனால அந்த பாயிண்ட்டை கிராஷ் ஆன பாயிண்ட்டை இவங்க ஜவஹர் பாயிண்ட்டை சொல்லி கூப்பிட்றாங்க. ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள், சில்ட்ரன்ஸ் டே, அதனால் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுதுல. இம்பாக்ட் நடந்து அது கிரகித்த எல்லா டேட்டாஸையுமே இந்த சந்திராயன் ஆர்பிட்டருக்கு அனுப்ப அது டைரெக்டாக பூமிக்கு டேட்டாஸை பீம் பண்ணுது. ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஆப்வியஸ்லி நிலவில் தண்ணீர் இருக்குங்கிறத 100% இஸ்ரோ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிலவில் இருக்க தண்ணீர் ஐஸ் வடிவத்திலும் இல்லை, தண்ணீராகவும் இல்லை, அது நிலவில் சாயில் அந்த மணலோட கலந்துருக்கு. ஸோ இது இம்பாக்ட் பண்ணப்பட்ட அந்த பள்ளத்தாக்க இருக்க அந்த காற்றுனால இந்த இடத்துல விழுந்த ஏதாவது எரிக்கல்லோ இல்லை மைக்ரோமீட்டரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்போற குட்டி குட்டி விண்கற்களோ அது தண்ணீரை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கலாம். ஸோ அப்படி தான் நிலவில் இப்போ தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. ஸோ வெளியில் இருந்து பாசிபிளி தண்ணீர் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிட்டரில் இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிலவோட மேற்பரப்புலேயே தண்ணீர் இருக்கிறதுக்கான அந்த ஆதாரங்களை கொடுத்தது. சந்திராயனில் அனுப்பப்பட்ட 11 வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் 11 வித்தியாசமான முறையில் நிலவில் தண்ணீர் இருக்குங்கிறத உறுதி செஞ்சுது. மற்ற உலக நாடுகளே கைவிட்டு நிலவில் தண்ணீர் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளின அந்த சமயத்தில் சந்திராயன் 100% நிலவில் தண்ணீர் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி உலக நாடுகளையே நம்ம பக்கம் திரும்ப வச்சுது. ஸோ இம்பாக்டர் நிலவில் மோதி சுக்குநூறாக நொறுக்கி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிட்டர் 2 வருட காலங்கள் நிலவை சுற்றி கிடைக்கிற டீட்டெயில்ஸை எடுக்கணும், அதுதான் பிளான். அதுக்காக இம்பாக்டர் இருக்கும்போது 100 கிலோமீட்டராக இருந்த அந்த ஆர்பிட்டை 200 கிலோமீட்டராக எக்ஸ்பேண்ட் பண்ணி நிலவில் இன்னும் பல ரிசர்ச் வந்து மேற்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம பூமி பக்கம் சந்திராயனோட கண்ணை திருப்பி முதல் பூமியோட முழு புகைப்படத்தை எடுக்கிறாங்க. 25 மார்ச் 2009 இந்த புகைப்படம் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் சந்திராயன் ஆர்பிட்டர் இந்த மாதிரி நிலவை பலமுறை வட்டமடிக்க ஆரம்பிச்சுது. 2008 ஏவப்பட்ட இந்த சந்திராயன் 2010 அதாவது 2 வருஷம் வேலை செய்யணுங்கிறது தான் பிளானாக பண்ணியிருக்காங்க. அதுதான் மிஷன் டியூரேஷன். ஆனால் அதிகப்படியான ரேடியேஷனும் அதிக ஹீட்டும் இந்த சந்திராயன் உள்ளே இருக்க அந்த எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு.
ஏவப்பட்டு 10 மாதங்கள் கழித்து August 28, 2009 சந்திரயானோட கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டாக கட் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஓவர் ஹீட்டிங் காரணமாக பவர் சப்ளை கட் ஆனது தான் இதுக்கு காரணம் சொல்கிறாங்க. ஸோ 2 வருஷம் நீடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் 10 மாதத்துலேயே முடியுது. பட் அதை நினச்சி இஸ்ரோ எந்த ஒரு வகையிலுமே கவலைப்படலை. ஏன்னா இவங்க அமிச்ச கோல்ஸை பக்காவாக அந்த சந்திரயான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. 95% மிஷனை அது இந்த 10 மாதம் கேப்லேயே முடிச்சிச்சு. ஸோ இந்தியாவோட முதல் டீப் ஸ்பேஸ் மிஷனான சந்திரயான் 1 இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மிஷன். பட் என்னதான் கம்யூனிகேஷன் கட் ஆகியிருந்தாலும் சந்திராயன் நிலவை 1000 நாட்கள் வட்டம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணாங்க. ஸோ விச் மீன்ஸ் 2012 இது நிலவில் போய் மோதுங்கிறது தான் இங்கே போட்ட கணக்கு. பட் 2016 வரைக்குமே இது ஆர்பிட்டில் இருந்ததா சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு கண்டிப்பாக அது நிலவில் போய் கிராஷ் ஆகி இருக்கணும். பட் இந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கும் போதே சந்திராயன் 2 அண்ட் ஏபிஜி அப்துல் கலாம் சந்திராயன் 3K பிளான் பண்ணிட்டு இருந்தாரா? கண்டிப்பாக இஸ்ரோட அந்த தொலைநோக்கு பார்வையை பாராட்டியாகணும். பட் இந்த சந்திராயன் இந்த அளவுக்கு மிக சக்சஸ்ஃபுல்லாக மாறினதுக்கு மயில்சாமி அண்ணாதுரைக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்தாகணும். பிகாஸ் உலக நாடுகளே கை விரிச்சிருச்சு இந்த மாதிரி நிலவில் தண்ணீர் இல்லைன்னு. நீங்க எதுக்கு இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அனுப்புறீங்க, என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், சயின்ஸுங்கிறத நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். லைக் இந்த இடத்துல 100% அது தண்ணீர் இல்லைன்னு யாருமே கன்ஃபார்ம் பண்ணல, நாம் அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். தண்ணீர் இல்லாமல் போனாலும் அதை 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறது தான் சயின்ஸுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த சந்திரயானை சக்சஸ்ஃபுல்லாக மாற்றி நிலவில் தண்ணீர் இருக்குங்கிறத உறுதி செஞ்சு மற்ற நாடுகளோட வாய் அடைக்க வச்சு த மூன் மேன் ஆஃப் இந்தியாவாக மாறியிருக்காரு. இதுக்கப்புறம் இஸ்ரோ எத்தனை விதமான மிஷன்ஸ் பண்ணாலும் சந்திராயன் இஸ்ரோவோட வரலாற்று பக்கத்தில் முக்கியமான மிஷனாக இருக்கும். திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்.